ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிட் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறது உலகத்துல இருக்கிற மிகவும் வித்தியாசமான 8 மரங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 8, ரெயின்போ யூக்லிட்டஸ். இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மரத்தினுடைய வண்ணங்கள் தான். இந்த மரத்தினுடைய வண்ணங்களானது ரெயின்போ மாதிரி பல வண்ணங்கள்ல இருக்கிறதுனால தான் இந்த மரத்துக்கு ரெயின்போ யூக்லிட்டஸ்னு பேர் வந்துச்சான். இந்த மரம் எங்க அதிகமா காணப்படும் பார்த்தோம்னா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியால தான் இந்த மரம் அதிகமா காணப்படுமா. இந்த மரமானது சுமார் 250 அடி வரை உயரமா வளருமாம். அது மட்டும் இல்லாம இந்த மரமானது ஒரு வருடத்துக்கு 3 அடி உயர வளருமாம். மேலும் இந்த மரத்துல இருக்கிற மல்டி கலர் பட்டை தான் இந்த மரத்தினோட ஸ்பெஷலாம். அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல இருக்கிற பட்டைகள் தான் வெள்ளை பேப்பர் தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமான மூலப்பொருளாம் கூட பயன்படுத்துறாங்களாம். நம்பர் 7, வெஸ்டேரியா ட்ரீ. இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மரத்தினுடைய பூக்கள் தான். இந்த மரத்தினுடைய பூக்களானது கொடுக்கொடியா பரவி இந்த மரம் முழுதும் நிரம்பி இருக்குமா. இந்த மரத்தோட பூர்வீகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆசியாவும் வட அமெரிக்காவும் தான். ஆனா இந்த மரத்தை பாக்குறதுக்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறதுனால பல நாடுகள்ல பயிரிடுறாங்களாம். குறிப்பா சீனா, கொரியா, ஜப்பான், கனடா மற்றும் அமெரிக்கால இந்த மரத்தை பயிரிடுறாங்களாம். இந்த மரமானது தரையில இருந்து 66 அடி வரை உயரமா வளருமாம். அது மட்டும் இல்லாம பக்கவாட்டுல 33 அடி வரை இதோட கிளைகள் போகுமாம். மேலும் இந்த மரத்துல இருக்கிற பூக்களை அலங்காரத்திற்காக அதிகமா பயன்படுத்துறாங்களாம். நம்பர் 6, நம்ம இப்ப பார்க்க போற மரமோ அவென்யூ 2 பாப்அப் மரம் தான். இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மரத்தினோட ஹைட்டு தான். இந்த மரத்தினோட ஹைட் ஆனது ஆவரேஜா 260 மீட்டர் நீளமானதான். அது மட்டும் இல்லாம இந்த மரத்தினோட அகலமானது 30 அடி இருக்குமாம். இந்த பாப்அப் மரங்கள் எங்க அதிகமா இருக்கும்னு பார்த்தோம்னா, மடகாஸ்கர்ல தான் இந்த பாப்அப் மரங்கள் அதிகமா காணப்படுதான். அது மட்டும் இல்லாம இந்த பாப்அப் மரங்கள் தான் மடகாஸ்கரின் தேசிய மரமா. மடகாஸ்கர்ல சுமார் 100 கணக்கான பாப்அப் மரங்கள் இருக்கான். அந்த பாப்அப் மரங்கள்லாம் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான மரங்களாம். நம்பர் 5, நம்ம இப்ப பார்க்க போற மரம் சில்வர் பிரிட்ஜ் மரம் தான். இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மரத்தினோட பட்டைகள் தான். இந்த மரத்தினோட பட்டைகளானது நல்ல வெள்ளை நிறத்துல மிகவும் அழகாகவும் கண் கவர்ற மாதிரி இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த மரத்தினோட பட்டைகளானது வைர வடிவ பிளவுகளோட இருக்குமாம். இந்த மரமானது அதிகமா ஐரோப்பால தான் இருக்காம். இந்த மரமானது சுமார் 40 to 60 ஆண்டுகள் மட்டும்தான் வாழுமாம். மிக குறுகிய கால மரமாகுமாம். மேலும் இந்த மரத்தினோட பட்டையானது ஆரம்பத்துல சிவப்பு நிறமா இருக்குமாம். அடுத்துதான் வெள்ளை நிறமா மாறுமாம். அது மட்டும் இல்லாம இந்த பிரீச் மரமானது ஒரு மோனோசியஸ் மரமாம். அதாவது இந்த மரத்துல ஆண் மற்றும் பெண் பூக்கள் ஒரே மரத்துல பூக்குமாம். இந்த சில்வர் பிரீச் மரமானது பின்லாந்தோட தேசிய மரமாம். வாங்க நெக்ஸ்ட் என்ன வித்தியாசமான மரம் இருக்குன்னு பாக்கலாம். நம்பர் 4, ஏஞ்சல் ஓக் ட்ரீ. இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த மரத்தோட கிளைகள் தான். இந்த மரத்தோட கிளைகளானது சுமார் 17,200 ஸ்கொயர் ஃபீட்டாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, 17,200 ஸ்கொயர் ஃபீட்னா இந்த மரம் எவ்வளவு பெருசா பறந்து விரிஞ்சிருக்கும்னு. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தோட சுற்றுலா எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா, 28 அடியாம். மேலும் இந்த மரத்தோட உயரம் எவ்வளவு இருக்கும் பார்த்தோம்னா, 66 அடியாம். அது மட்டும் இல்லாம இந்த மரமானது சுமார் 1500 வருடம் பழமையான மரமாம். இந்த ஏஞ்சல் ஓக் மரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, சவுத் கரோலினாவில உள்ள ஜீன்ஸ் தீவுல தான். இந்த மரத்தோட கிளைகள் ரொம்ப பெரிதாகவும் பறந்து விரிந்து இருக்கிறதுனால இந்த மரம் இருக்கிற பிளேஸ டூரிஸ்ட் பிளேஸாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 400,000 மக்கள் பார்வையிட வராங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல நிறைய மக்கள் வந்து திருமணம் மற்றும் பல விசேஷங்களுக்காக போட்டோ ஷூட் பண்ண கூட வராங்களாம். ரொம்ப அழகா இருக்கிற இந்த மாதிரி பிளேஸ்ல உங்களுக்கு போட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்களும் பண்ணிக்கலாம். நம்பர் 3, நம்ம இப்ப பார்க்க போறதோ காப் ஓக் ட்ரீ. இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மரத்தோட பட்டைகள் தான். இந்த மரத்தோட பட்டைகள் ஃபுல்லும் முட்களால் ஆனதான். இந்த மரத்தோட பட்டைகள் எல்லாம் ஃபுல்லும் முட்களா இருக்கிறதுனால அந்த மரத்தை நம்ம தொட்டாலே போதுமா, நம்ம கையவே குத்தி விட்டுருமாம். அது மட்டும் இல்லாம இந்த மரத்தோட பட்டைகள் முட்களா இருக்கிறதுனால இந்த மரமானது தன்னைத்தானே விலங்குகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாம். இந்த மரமானது ஆவரேஜா 230 அடி ஹைட் ஆனதாம். அது மட்டும் இல்லாம இந்த மரமானது 10 அடி சுற்றளவு கொண்டதாம். இந்த மரத்தோட பூர்வீகம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்பிரிக்கா தான். ஆனா ஆப்பிரிக்காவை பூர்வீகமா கொண்ட இந்த மரம் ஆசியாவிலே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மரம் வருஷத்துக்கு 4 அடி உயரமா வளருமா. மேலும் இந்த காப்போக் மரத்தை காப்போக் சில்க் காட்டன் மரம் கூட சொல்லுவாங்களாம். மேலும் இந்த மரத்துல இருக்கிற விதைகள் மற்றும் பழங்கள் வந்து பஞ்சு மற்றும் நார்த்தன்மை வாய்ந்ததாம். அந்த ஃபைபர் வச்சு நம்மளால தலையணை மற்றும் மெத்தைகளை கூட நிரப்ப முடியுமா. நம்பர் 2, மேப்பிள் ட்ரீ. இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மரத்தோட இலைகள் தான். பொதுவா மரத்தோட இலைகள்னாலே பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆனா இந்த மரத்துல இலைகளானது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த மரத்தோட இலைகளானது வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம்னு
ஒவ்வொரு பருவநிலைக்கு ஏத்தாப்புல இந்த மரத்தோட இலைகளோட கலர்களும் வித்தியாசப்படுமாம். மஞ்சள் சிவப்பு ஊதானு ஒவ்வொரு வண்ணங்கள்ல ஒவ்வொரு பருவநிலைக்கு ஏத்தாப்புல இந்த மரத்தோட இலைகள் இருக்குமாம். இந்த மரம் அதிகமா எங்க காணப்படுது பார்த்தோம்னா ஜப்பான் மற்றும் நார்த் கொரியா, சவுத் கொரியா மற்றும் சவுத் ஈஸ்ட் ரஷ்யால அதிகமா இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த மரத்தோட ஆர்ஜின் எங்கன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் ஆசியா தானா. மேலும் இந்த மரத்தோட உயரமானது 10-45 அடி வரை தான் வளருமாம். அது மட்டும் இல்லாம இந்த மரமானது கனடா நாட்டோட நேஷனல் ட்ரீயா. நம்பர் ஒன் டிராகன் பிளட் ட்ரீ, அதாவது டிராகன் ரத்த மரம். இந்த மரத்துல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மரத்தோட வடிவமைப்பு தான். இந்த மரத்தோட வடிவமைப்பானது ஒரு குடை போன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல இருக்க பிசின் தன்மையானது ரத்த சிவப்பு நிறம் கொண்டுதான். மேலும் இந்த மரத்துல இருக்கிற பிசின் தன்மையானது பல பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளை பயன்படுதான். லிப்ஸ்டிக், வயலினோட வார்னிஸ் இந்த மாதிரி பல பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த மரத்தினோட ரத்த தன்மை வாய்ந்த பிசினை பயன்படுத்துறாங்களாம். இந்த மரம் எங்க அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஏமன்ல தான், ஸ்கோட்ரா தீவுல அதிகமா இருக்கு. இந்த மரமானது சுமார் 33-39 அடி வரையும் உயரமா வளருமாம். இந்த மரத்தோட வாழ்நாள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா சுமார் 69 வருடங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மரமானது ரொம்ப கடினத்தன்மை வாய்ந்த மரமாம். மேலும் இந்த மரமானது வறட்சியை கூட தாங்கி வளரக்கூடிய மரமாம். ஓகே வியூவர்ஸ், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இந்த பழமொழியோட இந்த வீடியோ இங்க நிறைவு பெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரம் ஹாப்பி. நன்றி, வணக்கம்.